ஹாய் நண்பர்களே, நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பீஃப் பிரியாணி எப்படி செய்யுதுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தான் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பாத்திரத்தை ஹீட் பண்ணி நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். அடுத்தது பாதி அளவு பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்குவோம். பிரியாணியில் நாம் நெய் ஆட் பண்ணால் நல்லா பொலப்பொல நல்லா டேஸ்ட்டாக வரும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. பட்டை கிராம்பு, ஏலக்காய் ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ நம்ம போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கின்னு, பிரியாணி எப்போவுமே வெங்காயத்தை நல்லா அதிகமாக வதக்கிக்கின்னு. அடுத்தது தக்காளி. தக்காளியை இதில் போட்டு நல்லா தக்காளி கரைகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அடுத்தது கூடவே நாம் பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்தது நாம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மிளகாய் தூள். அடுத்தது இது வந்து ஜீரகத்தூள். அடுத்தது மிளகுத்தூள், மஞ்சள் பொடி, இது தேவையான அளவு. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக நாம் மல்லித்தூள் கூட இதில் லைட்டாக போட்டுக்கலாம். இதுலேயும் நாம் பீஃப் ஆட் பண்ணி நல்லா இதுலேயும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா தேவையான அளவு இதுலேயே சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தயிர். தயிர் சேர்த்து இதையும் கிண்டிக்கலாம் நல்லா. அடுத்தது இல்லை, மெயினாக பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு இதில் கண்டிப்பாக ஆட் பண்ணு. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக வரும். இது எலுமிச்சை சாறு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பீஃப் வேக வச்ச தண்ணி. அந்த பீஃப் வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணி அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நாம் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு லைட்டாக கொதி வந்த பிறகு நாம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதாவது ஒரு படி அரிசி நம்ம போட்டோம்னா இரண்டு படியாக தண்ணி ஊற்றுன்னு. நாம் இப்போ நாலு படி அரிசி போடுறதுனால எட்டு படி இதில் தண்ணி அளந்து இப்போ ஊற்றிருக்கோம். இது லைட்டாக கொதி வந்த பிறகு நாம் அடுத்தது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொதி வந்துடுச்சு ஓரளவு. இதில் புதினா மல்லி போட்டுக்கலாம். புதினா மல்லி நாம் கட் பண்ணி வச்சதில் பாதி தான் இப்போ போடணும், பாதி லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அப்போ தான் ரொம்ப மணமாக இருக்கும். அடுத்ததில் நாம் அரிசி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் நாம் இப்போ போட்டாச்சு. இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும். இந்த தண்ணிலாம் சுண்டின பிறகு நாம் பார்ப்போம். இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணிலாம் ஓரளவுக்கு சுண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் திறந்து பார்ப்போம். தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ நாம் மீதி வச்ச புதினா மல்லியை இது மேலே போட்டு தம் போட்டுக்கலாம். மேலே மூடி ஏதாவது ஒயிட்டான பொருள் நாம் இதில் வச்சோன்னா காற்று வெளியே போகாமல் நல்லா அருமையாக வெந்திருக்கும். அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ இது பாதி அளவுக்கு தம் ஆன பிறகு நாம் இந்த சாப்பாட்டை கூட திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகும்.
இப்போ நாம் இதை இறக்கி பார்ப்போம். இப்போது பாதி அளவு வெந்திருக்கு. இதை நாம் சாப்பாடு லைட்டாக பிரட்டி போட்டுக்கிட்டு திருப்பி இந்த போடுவோம் இன்னொரு டைமு. அடுத்து நாம் இன்னொரு டைம் இதை தம் போடணும், அப்போ தான் நல்லா வேகும். இன்னொரு டைம் அதே போல் வயிற்றான பொருள் தண்ணியை தீக்கி வச்சுருவோம் இது மேலே. அடுத்தது ஒரு 5 நிமிஷத்துலேயே நாம் இதை எடுத்துடலாம். இப்போ நாம் பிரியாணி எடுத்தாச்சு, இறக்கியாச்சு. ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், சாப்பிடுப்பா, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாக்கூப்படுறாங்க செம்மையா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு, கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி.